Hello friends, welcome to Mira's Kitchen. Rava Halwa eppadi seiradunu paakalam friends. Enoda channel subscribe pannadavanga subscribe pannidunga. Enoda video pidichirundichina like kodunga. Enoda video nalla undichuna comment box la poi comment pannunga. Kool irukra bell button click pannidunga. Appo tha notifications la ungalku vanda enoda videos ellam varum. Ungalku enoda cooking videos edachi useful ah undichina neenga paakalam illaya. Rava Halwa romba rusiyavum taste-avum easy ah veetla sulabama Rava Halwa குறைவான நேரத்தில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சையும் வறுத்ததுக்கப்புறமா உப்பி வரும். முந்திரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஒரு கப் நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையை நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். அப்போ தான் கருகாமல் கருகிடாமல் பொன்னிறமாக ரவை வறுத்த முடியும். ஒரு ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் நான் ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரவையோட நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. ஒரு கப் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் ரவை ஆட் பண்ணுறீங்கன்னா அதே கப் அளவில் ஒரு கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டான அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட சாப்பிடவே முடியாது. சர்க்கரை ஆட் பண்ண உடனேயே கரண்டியால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலான நேரத்துக்கு மாறணும். அது வரைக்கும் கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு கப் நீங்கள் ரவை எடுக்கிறீங்கன்னா அதே ரெண்டு கப் அளவில் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் சரி குறைவானாலும் சரி ஸ்வீட் நல்லாவே இருக்காது. இப்போது ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்ண பாலை ஆற வச்சு கெட்டியான காஷ்ண பாலை ஆற வச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும்போது கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை விட ரொம்ப குழையிற மாதிரி ரவா வேணும்னா ஒரு கப் அதே கப் அளவில் ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மிதமான தீயில் கொதிக்க விடணும். ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அஞ்சு ஆறுனதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கெட்டியான பதத்துக்கு ரவா ஆகிடும். ரவா ஹல்வா ரெடி ஆயாச்சு. சூப்பராகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ரவா ஹல்வா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு கலராக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குமுவை போயிருக்கு இல்லையா தண்ணியில் கலந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலராக வேணும்னா நான் வந்து கலர் வேண்டான்னு சொல்லி நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. அப்படியே தான் நான் ரவா ஹல்வா அப்படியே செஞ்சிட்டேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷலாக ரவாவில் இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.